வெல்கம் டு நம்ம ஊர் கப்பிள் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ என்ன வீடியோ பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஹேர் கேர் ரூட்டீன், ஸ்கின் கேர் ரூட்டீன். ஸோ இதெல்லாம் என்ன ஏன் நாங்களும் சொல்லுவோம், ஏன் எங்ககிட்ட முடியலையா? நிறைய பேர் வந்துட்டு ஹேர் கேர் ஸ்கின் கேர் டிப்ஸ் கேட்டிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். இல்லை மேடம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் வேறு ஒன்றும் இல்லை. சரி வீடியோக்குள்ளே போவோமா? நான் வந்துட்டு எந்த ஃபேஸ் வாஷோ சன்ஸ்க்ரீனோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. த ஒன்லி ப்ராடக்ட் ஐ யூஸ் இஸ் த சோப். இது வந்துட்டு ரத்த சந்தன். ஸோ திஸ் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆர் எனி திங். இந்த வீடியோவில் நான் காட்டுற எந்த ப்ராடக்ட்ஸுமே ப்ரொமோஷனல் பேஸ்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற டெய்லி ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ யா, திஸ் இஸ் ஒன்லி சோப் ஐ ஹவ் பீன் யூஸிங் ஃபார் 3 to 4 years நவு. ஸோ யா, ஸோ நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற டைமில் மட்டும் ஐ யூஸ் 4 ப்ராடக்ட்ஸ். ஸோ 4 ப்ராடக்ட், அதை என்ன பார்க்கலாம் தெரியுங்களா? ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம், எப்படி உங்கள் ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா, வாரத்துக்கு ஒரு 2 டேஸ் குளிங்க போதும், வாரத்துக்கு 2 நாள் குளிங்க போதும், எதுக்கு தண்ணி எடுத்து கொடுங்க. இல்லை எனக்கு புரியல, எனக்கு இந்த வீடியோவில் ஓ இதான் எனக்கு வேலையா இந்த வீடியோவில். ஓ சரி. ஓ மேடம், வாட் யூ லைக் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீம் எதுவும் போடுறோம்னா மாய்ஸ்சரைஸ்லாம் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மாய்ஸ்சரைஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ நான் டிரெக்டாக போடுறது வந்துட்டு லாக்மி 9 to 5 காம்ப்ளெக்ஷன் கேர் 03 ப்ரான்ஸ் ஷேட். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் போட்டு அதுவும் போட்டு ஃபேஸில் தேக்கலாம் கூடாது, ஜஸ்ட் போட்டு அப்படியே டேப் பண்ணி விட்டுணும். ஸோ இப்போ நான் இது போடல, பட் ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஐலைனர், ஐலைனர் வந்து இதை லாக்மி இல்லைன்னா ஐடெக்ஸ் டேஸில். ஸோ இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவேன். இதுவும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற டைமில் எல்லாம் நான் வந்துட்டு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, டல்லாக தெரியக்கூடாது, தூங்கிச்ச மாதிரி தெரியக்கூடாதுங்கிறக்காகவே நான் யூஸ் பண்ணுவேன் ஐலைனரை. அதுவும் கீழே போட மாட்டேன், மேலே மட்டும் தான் போடுவேன். ஏன்னா கீழே போட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடும், நல்லா மேலே மட்டும் தான் போடுவேன். அண்ட் லிப் ஷேட், லிப் ஷேடுங்க. ஓகே, ஸோ லிப் ஷேட் வந்துட்டு லாக்மி 9 to 5 லிக்விட் மேட். இது வந்துட்டு ஷேட் வந்துட்டு ப்ளஷ் வெல்வெட். ஸோ இதுவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற டைமில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அதான் போட்டிருக்கேன். அண்ட் மஸ்காரா வந்துட்டு இது எப்போயாவது போடுவேன், மஸ்காரா மேபிலின்லேருந்து மஸ்காரா இங்கே போடுவோம்ல, போடுவோம் இல்லை போடுவேன் போடுவோம் நான் போட்டு ஜென்ரலாக சொன்னேன். ஸோ மஸ்காரா, ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான், இது 4 தான் ஐ ஹேவ். பரவாயில்லைங்க, நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ இருக்கும், பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க மேக்கப் செட்டு. ஆனால் நம்மால் கிட்ட கம்மி தான், இவ்வளோ தான். இது ரெகுலராக அண்ணா நீங்கள் இதை நக்க மறந்துட்டீங்கன்னே, ஓ சாரி, மன்னிச்சோ மன்னிச்சோ, ஹேர் கேர் இதுதான் பேசுக்கு, ஓ சாரி சாரி. ஸோ இந்த 4 தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. அதுவும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே டிஷ்யூ வச்சு நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவேன். அதுவும் ஐலைன்லாம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் இயர் பட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். பட்ஸ் காது உடையதானே பட்ஸ், ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா அது. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இதுக்கு தான். ஸோ நீங்கள் கீழே மை போட்டால் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகிடும், அது கிளியர் பண்ண நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். டிஷ்யூ ஸ்பாஞ்சு விட பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன நான் போடுறேன் மூஞ்சிக்கு, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எதுவுமே போடாமல் இருந்தாலே ஃபேஸ் நல்லாயிருக்குங்க. ஸோ ஜஸ்ட் லெட் யுவர் ஸ்கின் ப்ரீத், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 4 பொருளோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 4 பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு 60 ருபீஸ் ஐலைனர் லாக்மி, 105 ரூபா இது லாக்மி 9 to 5. என்ன 9 to 5னா? மார்னிங் 9 to 5 அது வரைக்கும் அது அப்படியே இருக்குமா அப்படின்னு. அப்படியா? நைட் யூஸ் பண்ணக்கூடாதா? நைட்லாம் மேக்கப்பே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மேக்கப் போட்டு தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஃபேஸ் இது பண்ணிட்டு தான் கிளியர் பண்ணி தான் தூக்கணும் சொன்னு சொல்லுவாங்க. ஓ யாரு, உங்க பாட்டி சொன்னாங்களா? நல்லா கேக்குறாயா? டிடிஎல் இது எவ்வளோ? லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல. 300 or 400? ஏன் இது வாங்கி நான் 1 வருஷம் மேலே இருக்கும். அப்போ எக்ஸ்பீரியான ப்ராடக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, இந்த ப்ராடக்ட்லாம் 2 to 3 இயர்ஸ் இருக்கும்.
ப்ளஷ் வெல்வெட்டா ம் ஷேட் பேர் என்ன கர்மமோ இந்த சரி நாலு மணி தான் அதான் நீங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபேஸ் கேதுமே இது பண்ணா முடிஞ்சிச்சா உனக்கு அடுத்து நான் சொல்லணும் ஹலோ என்னோட மென்ஸ்க்கு மென்ஸ்க்கு நான் சொல்லலாமா ஃபேஸ் நான் இது பண்ண மாட்டேன் அப்புறம் ஓகே இப்போ கூட நான் ஃபேஸ் கேதும் போடல ஜஸ்ட் லிப்ஸ்டிக்கும் ஐலைனர் மட்டும் போட்டுறேன் இல்ல நான் எதுமே போடல 5 ரூபா ஹமாம் சோப் எங்க யாப்பே 10 ரூபா ஹமாம் சோப் வாங்கிப்பேன் ஃபேஸ் வாஷ் பண்ணது அவ்வளவுதான் அது உட்கார்ந்தாச்சு முடிஞ்சிருச்சு சோ மென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சோ வேணா ஓகே மென்னுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்றது இப்போ ஹமாம் சோப் இட்ஸ் வெரி ரொம்ப நல்லாவே இருக்கும் அதாவது எப்படி சொல்றது இப்போ இது உங்களுக்கு மாதிரி வந்து பூசத்துலாம் நமக்கு தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் நம்ம குளிக்கிறது உங்கள் உங்கள் உங்களோட சாமர்த்தியம் அது மென்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறது பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் கேர் ஹேர் கேர் வந்துட்டு நான் பெருசாக அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டேன் ஹேருக்கு பெருசாக நான் வந்துட்டு ஒரு 3 days ஒன்ஸ் வந்துட்டு தலை குளிப்பேன் ஸோ யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்திங்கன்னா ஒன்று ஹிமாலயன் ஆன்டிடான்ட்ரஃப் ஷாம்பு இல்லைன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணேன் அதில் நான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்பேன் எது மிச்சம் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் ஸோ 3 days ஒன்ஸ் வந்துட்டு தலை குளிப்பேன் குளிக்கிறதுக்கு முன்னத்து நாள் நைட்டு வந்துட்டு ஆயில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தலை குளிக்கிற மாதிரி இருக்கும் ஆயில் வந்துட்டு ரெகுலர் பாராஷூட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் பெருசாக ஸ்பெஷல்லாம் அது நான் காட்டுற ப்ராடக்ட் அது அது எதுக்கு நீ சொல்கிற எனக்கு இருக்க ஒரே ப்ராடக்ட் இது தான் இதை தான் நான் காட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அதை யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் நீ தான் இவ்வளோ வச்சிருக்கல்ல ஏங்க என்னங்க நான் வச்சிருக்க ஒரே ப்ராடக்ட் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் சண்டை போடாதீங்க வாங்க அதாவதுங்க மென்ஸு மென்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஒரே ப்ராடக்ட் இது தாங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா மாதத்துக்கு இதுதான் மென்னுக்கு ஸோ 95 ரூபா ஆயிலு 10 ரூபா ஹமாம் சோப்பு ஸோ 4 ஹமாம் சோப்பு 40 ரூபா ஸோ 95 ஒரு 40 135 ரூபாங்க என்னோட மந்த்லி பட்ஜெட் ஃபார் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ருட்டின் இஸ் 135 ரூபீஸ் தேங்க்யூ முடிஞ்சிச்சு என்னோட கான்செப்ட் முடிஞ்சிச்சு நானும் அதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் பெருசாக ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை இப்போ சின்ன வயசில் வந்துட்டு ஊர் சைட்லேருந்து அந்த என்னமோ வேர் சொல்லுவாங்க வெட்டி வேரா ஏதோ ஒரு வேர்ல ஆயில் போட்டு வெட்டி வேர் நீ மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் அந்த வெட்டி வேர்ல ஆயில் போட்டு ஊர்ல இருந்து கொடுத்துட்டுவாங்க ஒரு பாட்டில்ல சோ இப்படி சின்னதுல இருந்து அது 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 போட்டுடுவாங்க அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் அம்மா ஓரளவுக்கு நல்லா பாப்பாங்க முடிய என்ன தேய்ச்சி விட்டு நல்லா ஸோ அப்புறம் ஹாஸ்டல் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பெருசாக நான் முடியலாம் ஷார்ட்டாக தான் ஃபுல்லாக பாப்கட் வரைக்கும்லாம் வச்சிருக்கேன் அமேசான்ல ஆக்சுவலி மீட் பண்ணும்போது கூட வந்துட்டு எனக்கு லாங் ஹேர்லாம் கிடையாது வந்துட்டு பாய் கட் தான் பண்ணியிருந்தேன் அப்போது எனக்கு வந்துட்டு ஜுண்டி போட்டால் இத்தனோண்டு முடியாது இத்தனோண்டு முடியாது பின்னாடி இருக்கும் ஸோ அப்போ வெறும் பாப் கட் தான் பண்ணேன் ஸோ அந்த அப்போ பார்த்தே வந்துட்டு இவருக்கு பிடிச்சிருந்தா பாருங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கல்ல நான் வந்துட்டு ஷாம்புவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அது கெமிக்கல்னால டிரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது யாரோ இருக்கா சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அண்ட் நான் கண்டிஷனெலாம் பேச எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது ஸோ ஐ ஹவ் நோ நாலேஜ் இன் தட் இப்போ வீடியோஸ் இருக்கிறோம் ஃபோட்டோஸ் இருக்கிற நான் மட்டும் ஹேருக்கு வந்துட்டு ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன் கொஞ்சம் ஸோ அந்த ஸ்ட்ரைட்டன் தரீங்களா கெட்ட மாட்டேங்குது ஸோ ஃபிலிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னா ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு ரஃப்பாக இருக்குது இல்லை ரொம்ப கர்வி கர்வியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைட்டன் யூஸ் பண்ணுவேன் ஃபிலிப்ஸ் அண்ட் சீரம் வந்துட்டு தெரியுங்களா எட்ட மாட்டேங்குது லாரியல் சீரம் தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்மூதனிங் அண்ட் ரிப்பேரிங் சீரம்
ஸோ இதுவும் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற டைமில் மட்டும், மற்ற டைம்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். கவாசி டைம் நம்ம கொண்டை போட்டு கிளிப் குத்திட்டு தான் இருக்க போகிறோம். ஆக்கிறதுக்கு வேணால் வந்துட்டு முடி சூப்பராக இருக்கு, இவங்களுக்கு பக்காவாக இருக்குது அப்படின்னு தோணலாம். பட் ஸ்டில் எனக்கும் பயங்கரமாக கொட்டும், டெய்லி பஞ்சு பஞ்சாக முடி கொட்டும், டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் எல்லாருக்கும் தான் இருக்குது. அதுதான், ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணி நீங்கள் அதை க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனாலையோ பெருசாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டு மை நாலேஜ் இது யூஸ் பண்ணால் நீங்களுக்கு இது கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்கிட்ட எதுவும் கிடையாது. எங்கே போய் முடிய போதும்? ஸோ தட்ஸ் இட், இவ்வளோ தான் நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மேபி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அதில் வர எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஐ ஹவ் நோ, ஐ ஹவ் ஜீரோ நாலேஜ் இன் தட். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு தெரியும், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் ஐ கேன் டெல். அதாவது இன்னொருத்தரை பார்த்து நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அதை யூஸ் பண்ணால் இப்படி ஆயிரும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சுரல் பியூட்டி இருக்குது, அவ்வளோதான். சும்மா லைட்டாக ஒரு டச் அப், அவ்வளோதான். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த 10 ரூபா அமாம் சோப்பும் அந்த பேராசூட் எண்ணெய் தான் நம்ம மூஞ்சை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது. உண்மையால நம்ம வேறு எதுவும் வாங்கினதெல்லாம் கிடையாது. இவ்வளோ வச்சுருக்கா, இதெல்லாம் எதுவும் இது யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் நான் இதில் இருக்க ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்னா, அதோ இந்த ப்ராடக்ட். எதுக்குன்னா வெள்ள முடி இருக்கும் அதில் டை அடிக்கிறதுக்காக. இப்போ கூட அடிக்க மறந்துட்டேன். வேற எந்த ப்ராடக்ட் பற்றியும் சரி, வி யூஸா யூ யூஸ் இந்த பார், இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவங்க பண்ணுறீங்க சீரம். சார் சொன்னார்ல சீரம், இதுல பாதி காலி ஆனதுக்கு காரணம் நீங்க தான். நல்லா இருக்கு, அதனால போட்டாங்க. சீரம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஐலைனர் இங்க தாடிக்கு. சரி சரி, அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சரி சரி, ஓகே, வி யூஸ் வி யூஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வி யூஸ் வி யூஸ். சோ தட்ஸ் இட். சோ அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் டு நோ தி டீடைல்ஸ் ஆஃப் தி Dress I'm wearing, இட்ஸ் ஃப்ரம் லேபிள் எலன். இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் இஃப் யூ வுட் லைக் டு பை சிமிலர் கிளாத்ஸ். எஸ் இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் பியூர் பிளாக் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த டிஷர்ட். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிளாக் டிஷர்ட். ஸோ இந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் மை இன்ஸ்டா பேஜ், ஐ வில் ரெஃபர் யூ. ஓகே, இந்த டிஷர்ட் உங்களுக்கு வேணும். இதே டிஷர்ட் வேணும்னா பாஸ்போர்ட் உங்களுக்கு வாங்கி தருவேன். இதே டிஷர்ட் வேணும்னா கொஞ்சம் செலவாகும். நம்ம சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் என்னென்னா, அட்வைஸ்லாம் கிடையாது, அவ்வளோ பேர் அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. ஸோ பி எ நேச்சுரல் பியூட்டி, அவ்வளோதான். யூஸ் பண்ணுங்க, சும்மா லைட்டாக அப்படி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தரை பார்த்துட்டு அவங்கள மாதிரி இது யூஸ் பண்ணால் நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது அதே மாதிரி காசை போட்டு கறியாக்காதீங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சின்ன லைட்டாக ஒரு ஆசைக்கு, இப்போ அவங்க கேர்ள்ஸுக்கு லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற உண்மையாகவே அந்த 4 பொருள் தான், இதுக்கு மேலே அவ்வளோ கிடையாது. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் எல்லாரையும் சொல்ல, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் டப்பா டப்பா வச்சுருப்பாங்க மேக்கப் செட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா. என்னென்ன மோ இருக்கும் உள்ள, மேடம் யூஸ் பண்ணுறது 4 தான். ஸோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதில், சும்மா லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நேச்சுரலாக அழகு தான், சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னும் நாங்கள் எதுவும் கண்டென்ட் யோசிக்கல, நெக்ஸ்ட் வீடியோ எதாவது ரெடி பண்ணலாம். அடுத்து ஒரு நைட் ஓட் போகலான் இருக்கோம் திரும்ப. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அடுத்து திரும்ப ஒரு நைட் ஓட்? இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார் வந்து தீபாவளி ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம், என்னோட பட்ஜெட் என்னங்க தீபாவளிக்கு? 1000 ரூபாய். 1000 ரூபாய் என்னோட பட்ஜெட்டுங்க. 1000 ரூபாய்க்கு நான் என்ன வாங்கணும்? 1000 ரூபாய்க்கு என்ன ஷாப்பிங் வாங்குறது, என்ன வீடியோ எடுத்து போட போறீங்க? அதுல அந்த வீடியோ சொல்லுங்க, இன்னும் எல்லாத்தையும் இதுல சொல்ல முடியுமாங்க. சரி ஓகே ஓகே, அந்த கண்டென்ட் வேண்டாம், அப்ப அந்த 1000 ரூபாய் கட் பண்ணிடலாம். 1000 ரூபாயோட முடிச்சுக்கலாம். பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா.